Hey guys, welcome back to Eternal Engineer Solutions. நம்மளோட வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோ சீரீஸில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபார்மசி அப்ளிகேஷனுக்கான டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் எண்டில் அந்த டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஃபார்மசி அப்ளிகேஷனில் சில டேட்டாஸை அட்மின் சைட்டை யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி ஆட் பண்ண அந்த டேட்டாஸை அட்மின் சைட்டோட ஹெல்ப் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டில் நாம் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படி ஃபெச் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நாம் ரெண்டு விஷயத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது, அதாவது ஒரு டேபிளில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை செலக்ட் பண்ணி அதோட டீட்டெயில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் அந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வியூஸ் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இதுக்குள்ளே தான் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளோட லிஸ்ட் வியூ அண்ட் டீட்டெயில் வியூ மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ப்ராடக்ட் டேபிளுக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டாக பார்க்குறது, அதுக்கடுத்து அதில் நான் செலக்ட் பண்ண டேட்டாவை டீட்டெயிலாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு மற்ற டேபிளுக்கான ஃபங்க்ஷன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேபிளை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ப்ராடக்ட். நீங்கள் மற்ற டேபிள்ஸும் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்கன்னா கமா கொடுத்து அந்த டேபிளோட நேமே சேர்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட் வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் வியூக்கான கிளாஸை வந்து டிஃபால்ட்டாகவே ஜாங்கோவில் இருக்குது, நாம் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃப்ரம் ஜாங்கோ டாட் வியூஸ் இம்போர்ட் ஜெனரிக். ஜெனரிக் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லிஸ்ட் வியூக்கான ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஜெனரிக் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜெனரிக் டாட் லிஸ்ட் வியூ எல்என் வி மட்டும் கேப்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே நாம் என்ன பண்ணோம்னா, எந்த டேபிளோட டேட்டாவை வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை மாடல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே கொடுத்தாகணும். ப்ராடக்ட் டேபிளில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதோடய நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த லிஸ்ட் வியூ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட் வியூ வந்து யூஆர்எல்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ வியூஸ் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியாச்சு, நம்ம அதை அகெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட் பண்ணால் மட்டும் போதும். பேத் சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்தாகணும். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஸ்லாஷ் அண்ட் வியூஸ் டாட் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டாட் ஆஸ் அண்டர் ஸ்கோர் வியூ. எதுக்காக இந்த ஆஸ் அண்டர் ஸ்கோர் வியூனா, ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஓம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாகவே இருந்தால வியூஸ் டாட் ஓம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கிளாஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கிளாஸாக க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனாகவே நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ் வியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். நேம் என்ன கொடுத்துக்கிறேன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நாம் இதை பார்க்கறதுக்கான டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எங்கே பண்ணணும்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமில் இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணோம். நான் வந்து அலோ வேர்ல்டு அப்படிங்கிற நேமில் என்னோடய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே நேமில் இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த அலோ வேர்ல்டு அப்படிங்கிறது டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த அலோ வேர்ல்டுக்குள்ளே இன்னொரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதோட நேமிங் எப்படி இருக்கணும்னா, நம்ம என்ன மாடல் கொடுத்தோமோ அந்த மாடலோட நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துணும். லைக் ப்ராடக்ட், இங்கே ப்ராடக்ட் அப்படிங்கிற மாடல் கொடுத்துருந்தேன். ஸோ ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். அண்டர்ஸ்கோர் லிஸ்ட், இது வந்து இந்த நேம், அதாவது இந்த கிளாஸ் நேமை பொறுத்து இந்த நேம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இங்கே மாடல் என்ன கொடுத்தோமோ அந்த மாடல் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் HTML அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து டீஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து கால் பண்ணிக்கும். நாம் இங்கே கொடுத்த மாதிரி இந்த HTML ஃபைலை கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் ஒரு குவெரி செட்டாக இந்த HTML ஃபைலுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அந்த குவெரி செட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எம்டியாக இருக்கா இல்லை ஏதாவது டேட்டாஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். கர்லி பிரேசஸ் மாடுலோ இஃப் ப்ராடக்ட்
underscore list. Again modulo curly braces close பண்ணிக்கிறேன். இந்த இஃப்ல என்ன செக் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற குவெரி செட் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்குது. அப்படி எம்டியாக இல்லைன்னா இதை வந்து நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஐ மீன் எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதுக்கான நம்பர் வந்து டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இதை காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் நான் தனித்தனியாக வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ப்ராடக்ட் இன் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட். அகெயின் அந்த ஃபாரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த மாடல்ஸ் டாட் பிவி அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன நேம் கொடுத்தனோ அதே நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். லைக் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம் இதையே நான் இங்கே கொடுக்கணும். ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நேம். அகெயின் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபார் லூப்பை வந்து எண்ட் பண்ணோம். எண்ட் ஃபார் மாடுலோ கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி கொடுத்து ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் அந்த குவெரி செட் வந்து எம்டியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கர்லி பிரேசஸ் மாடுலோ எல்ஸ் கர்லி பிரேசஸ் மாடுலோ இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் டேபிள் இஸ் எம்டின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இஃப்பை வந்து எண்ட் பண்ணணும். ஸோ கர்லி பிரேசஸ் மாடுலோ எண்ட் இஃப் மாடுலோ கர்லி பிரேசஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய குவரி செட் அண்ட் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த குவரி செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதாவது அந்த ஒவ்வொரு டேட்டாவை குறிக்குது. அந்த டேட்டாவோட நேமை வந்து இதில் காமிக்கும். இப்போ வந்து நான் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். நம்மளோட அந்த ஹலோ வேர்ல்ட் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. யூஆர்எல்ல அதோட எண்டில் வந்து ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. நம்மளோட ப்ராடக்டில் இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்குது பேரசிட்டமால்னு. ஸோ அது வந்து ஷோ ஆகுது. இந்த ஒன்று தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வேணா அட்மின் சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ளே போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பேரசிட்டமால் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அது இங்கே காமிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான டீட்டெயில்டு வியூ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டீட்டெயில் வியூ க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கிளாஸ் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் டீட்டெயில் ஜெனரிக் டாட் டீட்டெயில் வியூ. இதுலேயும் மாடல் வந்து எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம். ப்ராடக்ட் மாடல் தான் யூஸ் பண்ணுறேங்கிறத டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் அந்த யூஆர்எல் வந்து இங்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். பேட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ப்ராடக்ட் ஸ்லாஷ் இன்ட் செமிகோலன் பிகே. எதுக்காக இந்த லெஸ் தென் சிம்பிள் இன்ட் செமிகோலன் பிகே கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைமரி கீயை தான் வந்து இது மென்ஷன் பண்ணுது. இது வந்து அந்த யூஆர்எல் பேட்டர்னில் மென்ஷன் ஆகும். ஸோ வியூ டாட் ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் ஆஸ் அண்டர் ஸ்கோர் வியூ நேம் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் இல்லைங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா மாடல்ஸ் டாட் பிவி அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்டோட நேம் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறத இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற ஃபைலில் டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி இந்த டீட்டெயில்டு வியூக்கான ப்ரைமரிக்கு எப்படி இது ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத கெட் அண்டர் ஸ்கோர் அப்சொல்யூட் அண்டர் ஸ்கோர் யூஆர்எல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண போகிறோம். செல்ஃப் இதுக்கான ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ரிவர்ஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள ப்ராடக்ட் ஐஃபன் டீட்டெயில் இங்கே நாம் கொடுத்தோம் இல்லைங்களா ப்ராடக்ட் டீட்டெயில் அப்படிங்கிற நேம் அந்த நேமை இங்கே மென்ஷன் பண்ணணும். கமா ஆர்க்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எஸ்டிஆர் ஆஃப் செல்ஃப் டாட்
ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நம் இந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். அடுத்து நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஃப்ரம் ஜாங்கோ டாட் யூஆர்எல்ஸ் இம்போர்ட் ரிவர்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஐஃபன்ஏ லிங்க்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஹெச்ஆர்இஎஃப் அதுக்குள்ளே வந்து ப்ராடக்ட் கெட் அண்டர்ஸ்கோர் அப்சொல்யூட் யூஆர்எல் அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த நேம் கொடுக்குறேன், அதாவது ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம். அங்கே கொடுத்த அந்த நேமை வந்து இந்த லிங்க்குள்ளே கொடுக்குறேன். அண்ட் இந்த கெட் அப்சல்யூட் யூஆர்எல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்த அதே யூஆர்எல் தான். இது வந்து கர்லி பிரேசஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து அகைன் ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும், அதோட நேமும் வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில் டாட் HTML. நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேபிளோட நேமில் அந்த ஃபைல் நேம் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் அது லிஸ்ட் வியூ வந்து அண்டர்ஸ்கோர் லிஸ்ட், டீட்டெயில் வியூ வந்து அண்டர்ஸ்கோர் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு HTML ஃபைல்னு டிஃபைன் பண்ணிடணும். இதில் வந்து ஒரு ஹெட்டிங் கர்லி பிரேசஸில் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம், அண்ட் ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு வந்து அதோட கேட்டகரி ப்ராடக்ட் கேட்டகரியை மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே டபுள் கர்லி பிரேசஸில் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் ப்ரைஸ் ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நாம் இந்த HTML வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ப்ராடக்டோட நேம் அதோட கேட்டகரி அதோட ப்ரைஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கான நேம் என்னென்னு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுவும் ஒரு மெடிசன். அண்ட் அதோடய ப்ரைஸ் வந்து 100.25 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டாஸ் இருக்குது. அகைன் நான் பேக் போனோன்னா ரெஃபர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு டேட்டா வந்துடும். பேராசிட்டமால்குள்ளே போனோன்னா பேராசிட்டமாலோட ப்ரைஸ் தான் கிடைக்கும். பெனிசிலின்குள்ளே போனோன்னா பெனிசிலினோட டேட்டாஸ் அண்ட் அதோட ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஜாங்கோட அட்மின் சைட் ஹெல்ப் இல்லாமல் நாம் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வச்சு எப்படி டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து ஜாங்கோட அட்மின் சைட் ஹெல்ப் இல்லாமல் நாம் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படி டேட்டாஸை வந்து நம்மளோட டேட்டாபேஸில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு பில் ஜென்ரேஷன் ப்ராசஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையோ இல்லை இந்த வீடியோஸ் பற்றின சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வெப் அப்ளிகேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்குது. டாடா, பை பை, சே யூ.